அன்பேவா எபிசோட் 12. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டே நைட், அகிலாஸ் ரூம். அகிலா ஏதோ ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. மித்ரா வரா. ஆன்டி, அகிலா இப்போ எதுக்கு இங்கே வந்த? மித்ரா, டின்னர் ரெடியாக இருக்குது, அதான் கூப்பிட்டு வந்தேன். அகிலா, ஃபஸ்ட்டாக சாப்பிட்டா எனக்கு தெரியும், நீ போ. மித்ரா, ஆண்டி ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அகிலா, என்ன சொல்ல போகிற? அதான் என் பேரை கெடுத்துட்டல்ல. மித்ரா, ஆண்டி ஆரி என் நெத்தியில் குங்குமம் வைக்கலை, அந்த சோகத்தில் தான் ஆண்டி நான் அப்படி பேசிட்டேன். மற்றபடி நான் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பொண்ணு தான் ஆண்டி. நீங்களே என்னை நம்புறனா யார் என்னை நம்புவாங்க? ப்ளீஸ் ஆண்டி, என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, என்னை நம்புங்க ஆண்டி. அகிலா, இது தான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா, போ. மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அட் டைனிங் டேபிள், ஆல் அசம்பிள்டு. அருண் எல்லா டிஷ் பிளேட்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்து எக்ஸைட்டடா, பட்டமா, என்ன நீங்கள் டின்னர் சமைக்க சொன்னால் கல்யாண விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? பட்டமா, பெரிய தம்பி தான் என்னென்ன டின்னர் பண்ணணும்னு சொன்னார், அதை தான் செஞ்ச சின்ன தம்பி. எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் ஆதி. அருண், என்ன ப்ரோ நீயா விருந்து ஏற்பாடு பண்ண சொன்ன? ஆதி, டேய் நான் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷஸ் சமைக்க சொன்னேன்டா. அருண், என்ன ஸ்பெஷல் ப்ரோ? ஆதி, எனக்கு ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக சமைக்க சொன்னேன். வனிஜா அண்ட் மித்ராவுக்கு ஆதி சொன்னது நல்லா புரியுது. வனிஜா, என்ன ஆதி நீ எல்லாருக்கும் பிடிச்சது சமைக்க சொல்லியிருக்க, மித்ராவை மறந்துட்டியா? அவள் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா பாரு. ஆதி, நமக்கு பிடிச்ச டிஷ்ஷஸில் அவளுக்கும் பிடிச்சது இருக்கும்னு நினச்சேன், சே என்ன பண்ண, அவளுக்கும் நமக்கும் செட் ஆகுறதே இல்லை. இதை கேட்டுன்னு அருண் நக்கலாக சிரிக்கிறாரு. ஐஷு, சாப்பாடு பார்வதி சமைச்ச மாதிரியே இருக்கு பட்டமா. பட்டமா, பார்வதி கிட்ட கேட்டு செய்ய சொல்லி பெரிய தம்பி தான் சொன்னாருமா. அகிலா ஆரிய வித்தியாசமாக ஒரு லுக் கொடுக்குறாங்க. மித்ரா அண்ட் வனஜாக்கு கடுப்பாக இருக்குது. எவ்ரி ஒன் ஃபினிஷஸ் த டின்னர். புருஷோத்தமன், பட்டமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அருண், ஆமாம் பட்டமா, தேங்க்ஸ் ஃபார் த கல்யாண விருந்து ப்ரோ. ஆதி எதுவும் சொல்லாமல் சிரிக்க எவ்ரி ஒன் லீவ்ஸ் த ஹால். லேட்டர் தட் நைட், ஆதி பார்வதியை பார்க்க வெளியே போக இருக்கப்போ ஒரு நிமிஷம் ஆதின்னு ஒரு வாய்ஸ் கேட்டு ஆதி திரும்புகிறாரு. அங்கே மித்ரா நிற்கிறா. மித்ரா, எங்கே போகிறீங்க ஆதி? ஆதி, நான் எங்கே போகிறேன்னு கேட்க நீ அம்மாவும் இல்லை என் மனைவியும் இல்லை. மித்ரா, இல்லை லேட் ஆகுது இப்போ போய். ஆதி, டைமிங்ஸ் ஃபாலோ பண்ண இது ஹாஸ்டல் இல்லை. ஆதி டர்ன்ஸ் டு லீவ். மித்ரா, ஆதி இப்போ என்னன்ற மாதிரி ஆதி அவளை பார்க்குறாரு. மித்ரா, நான் நந்தினி தங்கச்சி, அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா ஆதி? ஆதி, நீ என் பார்வதிக்கே தங்கச்சியாக இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி ஒன்று எனக்கு பிடிக்காது. மித்ரா, ஆனால் ஆன்டி. ஆதி, இந்த விஷயத்தில் யார் சொன்னாலும் சரி, பார்வதி தான், பார்வதி மட்டும்தான் என் மனைவி. மித்ரா சோகமாக திரும்பி போக ஆதி மித்ரான்னு கூப்பிடுறாரு. மித்ரா செம எக்ஸைட்டடாக திரும்புகிறா. ஆதி, நீ எங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு நினச்சது இல்லை, இருந்தாலும் உனக்கு நான் நல்லதுன்னு நினச்சி ஒரு அட்வைஸ் தரேன். என்னை பற்றி உன் மனசில் எந்த எண்ணமும் வளர்த்துக்காத, அது உனக்கு நல்லது இல்லை. நான் எப்போவும் பார்வதிக்கு மட்டும்தான் உரியவேன். இப்படி சொல்லிட்டு ஆதி பதில் எதிர்பார்க்காம கிளம்புறாரு. ஆதி ஆசையாக பார்வதி பார்க்க வரும்போது மித்ரா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுறாரு. ஆனால் கார்டனில் அவங்க மீட்டிங் ப்ளேஸில் பார்வதியை பார்த்ததும் நார்மல் ஆகிட்டார். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலோட வேகமாக அவகிட்ட வராரு.
ஆனால் அவள் ஆதியை பார்த்ததும் அவரை விட வேகமாக ஓடி வந்து ஆதியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதிக்கு ஒன்றும் புரியலை. அவளை நிமித்தி அவர் பேச பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவள் பார்க்க விடாமல் அவர் நெஞ்சில் முகம் புதைச்சிக்கிறா. ஸோ அவரும் அவளை ஹக் பண்ணுறாரு. இப்போ டோட்டல் ஃப்ரீஸ். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஆதி தான் ஃபஸ்ட்டு ரியாலிட்டிக்கு வராரு. பொண்டாட்டி, நோ ரெஸ்பான்ஸ். ஆதி, பொண்டாட்டி உன்னை பார்க்க ஆசையாக வந்தால் முகத்தை காட்ட மாட்டேங்கிற. பார், அப்பவும் ஆதி மேலே இருந்து முகத்தை எடுக்கலை. இப்போ ஆதிக்கு டவுட் வந்துருச்சு. பொண்டாட்டி, காலையில் நடந்ததுக்கு உன் அப்பா ஏதாவது திட்டினாரா? பார்வதி இல்லைன்னு மட்டும் தலையாட்டுறா. அம்மா, சித்தி, மித்ரா யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இப்போவும் முகத்தை எடுக்காமல் இல்லைன்னு சொல்கிறா. ஆதி பொறுமை இழந்து, என்ன பொண்டாட்டி, உன்னை பார்க்க ஆசையாக வந்தால் உன்னோட முகத்தை காட்டக்கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபேஸை கையால் நிமித்துறாரு. பார்வதியோட ஃபேஸை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ஆதி ப்ரப்போஸ் பண்ணும்போது அவள் அழுந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அவள் ஃபேஸ் எப்படி இருந்ததோ அப்படியெல்லாம் கலந்த பரவச நிலையில் இருக்குது. ஆதி, என்ன பண்ணாடி நீ ஒரு பரவச நிலையில் இருக்க? பார்வதி, ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்கன்னு கண்ணாடி பாருங்கள், தெரியும். காலையிலேருந்து உங்கள் நெஞ்சில் சாஞ்சிக்கணும்னு தவிச்சேன். ஆனால் நீங்கள் என்னடனா என்ன என்னன்னு போங்க மாமா. திரும்ப ஆதி மேலே சாஞ்சிக்கிறான். ஆதி, நானும் அப்படி தான் இருக்கேன் பொண்டாட்டி. அதான் பட்டம்மாயிட்ட சொல்லி எல்லாருக்கும் நைட் ஸ்பெஷல் டின்னர் செய்ய சொன்னேன். அருண் மட்டும் கல்யாணம் விருந்துன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். போத் லவ்ஸ். பார்வதி, அம்மா எதுவும் சொல்லலையா மாமா? ஆதி, இல்லை பொண்டாட்டி, அதுக்கு பதில் தான் சித்தி மித்ராவை பற்றி பேசி என்னை டென்ஷன் பண்ண பார்த்தாங்க. நான் அவளை கண்டுக்கலை. பார்வதி, மாமா இந்த மித்ராகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆதி, ஏம்மா, அவன் நந்தினியோட தங்கச்சி, அதனாலையா? பார்வதி, அந்த அளவுக்கு எல்லாமே அவள் ஒத்து இல்லை மாமா. அவன் அவங்கள பார்க்குற பார்வையே சரியில்லை. ஆதிக்கு மித்ரா பேசுனது எல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் ஓடுது. பார்வதி எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிக்க. புரியல பார்வதி, என்ன சரியில்லை? பார்வதி, மாமா நான் உங்களை எப்படி பார்க்குறேனோ அவளும் அதே மாதிரி உங்களை பார்க்குறா, ஆளை விழுங்குற மாதிரி. ஆதி, பார்த்தா பார்த்துட்டு போகட்டும், விடுமா? பாரு கோவமா, என்னது பார்த்துட்டு போகட்டுமா? அவள் மட்டும் இல்லை, யாரும் உங்களை அப்படி பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த ரெண்டு கண்ணையும் நோண்டி கையில் கொடுத்துடுவேன், ஜாக்கிரதை. என் மாமாவை பார்ப்பாங்களா? ஆதி சத்தமாக சிரிச்சுட்டே, என் மேலே இவ்வளோ ஆசையை வச்சுட்டு தான் விட்டுட்டு போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? பார்வதி, அதான் இனிமேல் அப்படி போக மாட்டேன்னு அம்மன் முன்னாடி சொல்லிட்டேன்ல, அப்புறம் சும்மா அதையே பேசுகிறீங்க, கன்னத்தை கிழறா. ஆதி ஹாலில் நடந்த எல்லாம் சொல்லி, நீ கவலைப்படாதம்மா, நான் பார்வதிக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவகிட்ட சொல்லிட்டேன். இப்படி சொல்லிட்டே அவள் கன்னத்தை பிடிக்க அப்போ தான் அதை பார்க்குறாரு. ஆதி, ஓய், நான் காலையில் வச்ச குங்குமமா இது? பார்வதி, ஆமாம் மாமா, கலைக்கவே மனசு வரல, அதான் முடிய வச்சு மறைச்சிட்டேன். ஆதி, குளிக்கும்போது களைஞ்சிட்டும் போண்டாட்டி, அப்போ என்ன பண்ணுவ? இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாமே இருப்பியா? பார்வதி குழந்தைத்தனமா, மாமா நீங்களும் கணேசன் மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க. ஆதி, நீ பண்ணுறது அப்படி தானே இருக்குது, அதை விடு, நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற. இந்த பொட்டு உன் நெத்தியில் நான் எதிர்பார்க்கல. பார்வதி செம எக்ஸைட்டடா, என்ன சர்ப்ரைஸ் மாமா? சுற்றி பார்க்குற, எதுவும் இல்லை. உங்களை தானே கேட்குறேன், சொல்லுங்கள். ஆதி, சொல்லலாம் முடியாது, கொடுக்க தான் முடியும். பார்வதி சரி கொடுங்கன்னு கையை நீட்ட, ஆதி இப்படிலாம் கொடுக்க முடியாது, நீ முதல்ல கண்ணை மூடுன்னு சொல்கிறாரு. பார்வதி, மாமா,
ஆதி கண்ணை மூடுமா? அவ கண்ணை மூடிக்கிறா. ஆதி அவ கையை பிடிச்சிக்கிறாரு. பார்வதி, கை எதுக்கு பிடிக்கிறீங்க மாமா? ஆதி, சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது நீ ஓடிட்டனா, அதான் அட்வான்ஸாக கையை பிடிச்சிட்டேன். அவள் கண்ணை திறக்க ட்ரை பண்ண ஆதி கண்ணை திறக்கக்கூடாது பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பார்வதி கிட்ட யாரோ வர மாதிரி இருக்குது. அவள் கண்ணத்தை ஏதோ வருடுது. அது சாஃப்டாகவும் இருக்குது, லைட்டாக குத்தவும் செய்யுது. பார்வதி கூச்சத்தில் சிணுங்குறா. தொடரும்.